ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட் இந்த சார்பேஜ் மெத்தட். சார்பேஜ் மெத்தட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. மேபி பார்ட் பி அல்ல பார்ட் சியில் கண்டிப்பாக இருக்கும் இந்த சார்பேஜ் மெத்தட், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, கொஸ்டினோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க, எக்ஸ் ஒய் இஜட் பிக்யூ எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதில் அனதர் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பை ஆஃப் எக்ஸ் ஒய் இஜட் பிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். கொஸ்டின்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜட் பிக்யூன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அதிலிருந்து சப்சிடரி இக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பட்டும் பாருங்கள். இப்போ டேரெக்டாக இங்கே கொடுத்தாச்சு, இதுதான் சப்சிடரி இக்குவேஷன்ஸ் ஃபார் கிளைரட்ஸ் இக்குவேஷன்ஸ். ஓகே, கொஸ்டினோட ஃபார்மேட்டு எக்ஸ் ஒய் இஜட் பிக்யூன்னு எல்லாமே அஞ்சு டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். அஞ்சு டேர்ம் மீக்கில் எந்த ஃபார்மேட்டில் வேலை இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் என்னது, கிளைரட்ஸ் இக்குவேஷன்ஸ். அந்த கிளைரட்ஸ் இக்குவேஷன்ஸில் நீங்கள் சப்சிடரி இக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் அதோட ஃபார்மேட் பாருங்கள், டிஎக்ஸ் பை மைனஸ் டோ எஃப் பை டோ பி ஈக்குவல் டு டிஒய் பை மைனஸ் டோ எஃப் பை டோ கியூ, டிஇஜெட் பை மைனஸ் பி இன்ட்டு டோ எஃப் பை டோ பி மைனஸ் கியூ இன்ட்டு டோ எஃப் பை டோ கியூ ஈக்குவல் டு டிபி டிவைடர் பை டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டோ எஃப் பை டோ இஜெட் ஈக்குவல் டு டி கியூ டிவைடர் பை டோ எஃப் பை டோ ஒய் ப்ளஸ் கியூ இன்ட்டு டோ எஃப் பை டோ இஜெட் ஈக்குவல் டு டோ பை பை ஜீரோ. இதுதான் இதில் டோ பை பை ஜீரோன்றது நீங்கள் ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த அஞ்சு டேம் மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்த அஞ்சு டேமு நீங்கள் வந்து க்வெஸ்சன்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுறாலே போதும், அந்த சொல்யூஷன்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, கொடுத்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரைட் சைடில் ஜீரோ வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடில் எஃப் ஆஃப்னு எடுத்துக்கோங்க. அந்த எஃப் ஆஃப் டேம் தான் இந்த ஸ்மால் எஃப் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே, மொத்தத்தையும் என்ன செய்றீங்க, லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் ஜீரோன்னு இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் உள்ள மொத்த டேமுக்கு பேர் என்னது, எஃப். ஓகே, அதை தான் நீங்கள் எதை வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணுறீங்க, பிக்யூவை வச்சு இங்கே டிஃப்ரென்சஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பார்சியலாக தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அட் த சேம் டைம் உங்களுக்கு என்னென்ன வேணும், அப்போ எஃப்ஐ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பி, அப்புறம் எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு கியூ, அப்போ எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட்டு, எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ அஞ்சு டைமே நீங்கள் பார்த்து ஆகணும். ஓகே, டிஃப்ரென்சேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் ரீப்ளேஷன்ஸில் ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் ப்ராப்ளம் பாருங்கள், டேரெக்டாக ப்ராப்ளத்துக்கு போயாச்சு. க்வெஸ்சன்ஸ் பாருங்கள், பி கியூ எக்ஸ் ஒய்இ இஜெட்டு எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் அந்த நான் லீனியர் ஈக்வேஷன்ஸில் டைப் ஒன்னு சொல்ல முடியுமா, கிடையாது. டைப் டூ அதுவும் கிடையாது, டைப் த்ரீ அதுவும் கிடையாது, டைப் ஃபோர். டைப் ஃபோர்னால் அது கிளைரட்ஸ் ஃபார்மேட்டு, இது வந்து சார்பிட்ஸ் மெத்தடு. ஓகே, இதில் நிறைய பேர் கேட்கலாம், சார் எக்ஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. இது வந்து டைப் அந்த நாலு டைப்பில் சொல்ல முடியலல்ல, அப்போ டைப் ஃபைவ், அந்த டைப் ஃபைவ் தான் இந்த சார்பிட்ஸ் மெத்தடு. அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட்டு பிக்யூ எல்லாம் எடுத்துக்கிறீங்க, ஜீரோன்னு எடுத்துக்கோங்க. ஜீரோன்னு எடுத்தாச்சு, அப்போ மொத்த டைம் என்ன செய்றீங்க, லெஃப்ட் சைடில் மாற்றுங்க. லெஃப்ட் சைடில் மாற்றி எழுதியாச்சு. ஓகே, லெஃப்ட் சைடில் மாற்றி எழுதின டைம் எப்படி இருக்குது, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இன் டூ ஒய் மைனஸ் கியூ இஜெட் ஈக்குவல் டு ஜீரோ, அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுருக்காங்க. இப்போ எஃப் கிடச்சிருச்சு, இப்போ எஃப்லேருந்து உங்களுக்கு என்னென்ன வேணும், எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு பி, எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ, எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட். அதுக்கு பேர் தானது, டோ எஃப் பை டோ பி, டோ எஃப் பை டோ கியூ, டோ எஃப் பை டோ எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய், டோ எஃப் பை டோ இஜெட்டு. எஃப்ஐ இவ்வளோ டேர்ம்ஸை வச்சு நீங்கள் அஞ்சு டேர்ம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அவங்க செய்யலை, ஓகே, டைரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்காங்க, நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஈக்குவேஷன்ஸ் இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த ரீப்ளேஸ் பண்ண ஃபார்மேட்டு தான் இங்கே டைரெக்டாக இங்கே எழுதியிருக்காங்க. இது எப்படி வந்ததுன்னா, அந்த சப்ஜெக்ட் ஈக்குவேஷன்ஸில் ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு நீங்கள் முதல்ல எஃப்பி அப்புறம் கியூ, அதாவது எஃப் கியூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எஃப்எக்ஸு எஃப்ஒஇ எஃப்இ ஜெட்லாம் கண்டுபிடிச்சி இந்த சப்சிடரி ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக இங்கே எழுத முடியும். ஓகே, ரைட், இங்கே நான் டைரெக்டாகவே சொல்லிடுவேன். அப்போ டிஎக்ஸ் டிவைடர் பை மைனஸ் டூ பி ஒய், டிஒய் டிவைடர் பை இஜெட் மைனஸ் டூ கியூ ஒய் ஈக்குவல் டு டிஇஜெட் பை மைனஸ் கியூ இஜெட், டிபி பை மைனஸ் பி கியூ ஈக்குவல் டு டி கியூ டிவைடர் பை பி ஸ்கொயர்னு சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதிலிருந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வேணும்னா சொல்யூஷன்ஸோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. டிஇஜெட்ஸ் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூடிஒய், இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட்டாக இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா, இந்த லாஸ்ட் ரெண்டு டேமை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராப்ளம் அது ரெண்டு தான் இருக்குது, அதனால் இங்கே லாஸ்ட் ரெண்டு டேம் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் சம்டைம்ஸ் இந்த ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸை வச்சு குரூப்பிங் மல்டிப்ளேயர்ஸ்லாம் வச்சு செய்வாங்க. இப்போ இந்த மூணு டேம் இருக்குல்ல, இந்த மூணு டேம் எடுத்துகிட்டு இதில் என்ன செய்யலாம், நீங்கள் குரூப்பிங் செய்யலாம், மல்டிப்ளேயர் செய்யலாம், இந்த ரேஷியோ மெத்தட்லாம் செஞ்சு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ லாஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அதோட ஃபார்மேட் வந்து டிஇஜெட்ஸ் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூடிஒய்னு மாறிடும். அதாவது இந்த டைப் த்ரீ ஃபார்மேட் மாதிரி மாறிடும். ஓகே, சரி, ஓகே, ரைட்.
அப்போ சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் லாஸ்ட் ரெண்டு டேர்மை தான் டார்கெட் பண்ண போகிறேன். அப்போ இந்த லாஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் கிவ்ஸ் உங்களுக்கு ஃபார்மேட்லேருந்து பிடிபி ப்ளஸ் கியூடி கியூடிக்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை என்டர் பண்ணுங்கள். இதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் சீக்குவல் டு சி ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் சீக்குவல் டு சி ஸ்கொயருக்குள்ள ஈக்குவேஷன் டூ, இந்த ஈக்குவேஷன் டூவை ஈக்குவேஷன் ஒன்னில் இங்கே உள்ள பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் போல் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி ஸ்கொயர் இன் டூ ஒய் மைனஸ் கியூ இஜெட் சீக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்குமா. அதுலேருந்து கியூவை தனியாக பிரிச்சிருந்தீங்கன்னா கியூ சீக்குவல் டு சி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை இஜெட்னு கிடச்சிருவோம். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த கியூ வேல்யூவை எடுத்து இந்த ஈக்குவேஷன் டூவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா பி சீக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இஜெட்னு கிடச்சிருவோம். இப்போ என்ன செய்கிறீங்கன்னா கியூ இருக்குது பி இருக்குது சொல்யூஷன் சொல்லணும்னா இந்த ஃபார்மேட்டில் டிஇஜெஸ் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூடிஒயில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணி அவங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். சி பை இஜெட் ரூட் ஆஃப் இஜ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை இஜெட் இன்ட்டு டிஒய்னு எழுதியிருக்காங்க. இதில் இந்த வேரியபிள் இஜெட்டோட மேக்ஸிமம் ஒய் மிங்கில் ஆகிறதுனால நீங்கள் மொத்தமாக இஜெட்டையும் ஒய்யையும் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிடுங்க, எக்ஸை மட்டும் ரைட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக அவங்க எப்படி இருக்காங்கன்னா இஜெட் டிஇஜெட் மைனஸ் சி ஸ்கொயர் ஒய் டிஒய் சீக்குவல் டு சி இன்ட்டு ரூட் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இஜெட் ஒய் டேர்ம்ஸை லெஃப்ட்டும் எக்ஸ் டேர்ம்ஸை ஃபுல்லாக ரைட் சைடும் மூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒன் பை டூ இன்ட்டு டி ஆஃப் இஜெட் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் சீக்குவல் டு சி இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுத முடியும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அவங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை ஈஸியாக எழுதிடலாம். இல்லை ஜஸ்ட் இந்த நியூமரேட்டர் டிஃப்ரென்சஸ் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஓகே ரைட். இப்போ இன்டர் பண்ணுங்கள். இப்போ இன்டர் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ரூட் ஆஃப் இஜ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் சிக்குவல் டு சி எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஸ்கொயர் அப்ளை பண்ணிடுங்க, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். அப்போ இஜ ஸ்கொயர் சிக்குவல் டு ஏ ப்ளஸ் சி எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் அ கம்ப்ளீட் இன்டெகிரல் ஆர் கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் ஃபார் தட் கிவன் பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன்ஸ். இதுதான் சார்பிட்ஸ் மெத்தட்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா. அப்போ இது ப்ரொசீஜர் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எஃப்பி எஃப்கியூ இதெல்லாம் கண்டுபிடிச்சி சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல அந்த சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். இதில் ரீப்ளேஸ் பண்ண ஃபார்மேட்டு தான் இது. இதில் இருந்து இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்து அதிலிருந்து பிக்யூவை கம்பைன் பண்ணி ஈக்குவேஷன் ஒன் டூவிலேருந்து நீங்கள் செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறம் இந்த டிஇஜெட் பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூடிஒயில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் அதாவது கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் கிடச்சிருவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், சால்வ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பி கியூ எக்ஸ் ஒய் எல்லாமே கிடச்சிருக்கு. இது சாப்டர்ஸ் மெத்தெல்லாம் செய்ய போகிறீங்க, எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. அப்போ அதை எஃப்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃப் சிக்வல் டு டூ எக்ஸ் இஜெட் மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ கியூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி கியூ சிக்வல் டு ஜீரோ. அப்போ இதிலிருந்து என்ன செய்யணும், எஃபி எஃப் கியூ எஃப் எக்ஸ் எஃப்ஒய் எஃப்ஒய் எஃப் இஜெட் இது அஞ்சு டேம் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு சப்சிடரி ஈக்குவேஷன்ஸ் இந்த இருக்குல்ல இந்த சப்சிடரி ஈக்குவேஷன்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஃபார்மேட் கிடச்சிரும். ஓகே, என்ன கிடச்சிருக்கு, டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கியூ டிஒய் டிவைடட் பை டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் மைனஸ் பி டிஜெட் டிவைடட் பை பி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ பி கியூ ப்ளஸ் டூ கியூ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டிபி டிவைடட் பை டிஜெட் டூ இஜெட் மைனஸ் டூ கியூ ஒய் ஈக்குவல் டு டி கியூ சிக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிரும். இப்போ இதில் லாஸ்ட் ரெண்டு டேர்ம் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, லாஸ்ட் டைம் ரெண்டு டேர்ம் எடுத்தால் என்ன இருக்க போது உங்களுக்கு டிக்யூ சிக்வல் டு ஜீரோன்னு வரப்போகுது. அப்போ கியூ சிக்வல் டு கான்ஸ்டன்ட் கியூ சிக்வல் டு ஏ. இந்த கியூ சிக்வல் டு ஏன்றதை ஈக்குவேஷன் ஒன்றில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி சிக்வல் டு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், பி சிக்வல் டு டூ எக்ஸ் இன்ட்டு இஜெட் மைனஸ் ஏஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏன்னு கிடச்சிருக்கு. இப்போ கியூ கிடச்சாச்சு பி கிடச்சாச்சு ரெண்டையும் டிஇஜெட் சிக்வல் டு பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூடிஒயில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ எக்ஸ் இஜெட் மைனஸ் ஏஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு டிஒய்னு கிடச்சிருவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்கன்னா எக்ஸ் அந்த இஜெட் ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்கள், எக்ஸ் டேர்ம்ஸை ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, டிஇஜெட் மைனஸ் ஏ டிஒய் டிவைடட் பை இஜெட் மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது ஒய்யையும் இஜெட்டையும் பிரிக்க முடியல, அதனால் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டோம். எக்ஸை தனியாக பிரிக்க முடியுது, அதனால் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டோம். இப்போ இன்டர் பண்ணுங்கள். இன்டர் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆஃப் இஜெட் மைனஸ் ஏஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் லாக் பின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதிலிருந்து என்ன செய்றீங்கன்னா இன்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த லாக் டேர்மை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக
z minus ay is equal to p into x square minus a. அப்ப z is equal to ay plus p into x square minus a. இப்போ இது கரெக்டான சொல்யூஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா நதிங் பட் ஜஸ்ட் இதிலேருந்து ரீஃபார்மேட் இந்த இருக்குல்ல டைரைவ் பண்ணி இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது இதிலேருந்து பி கண்டுபிடிங்க, க்யூ கண்டுபிடிங்க, இஜெட் இருக்குது, எடுத்து இந்த ஃபார்மேட்டில் ரீப்ளேஸ் பண்ணால் ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு பாருங்கள். வந்துடுச்சுன்னா இந்த சொல்யூஷன்ஸ்க்கு இதுதான் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஃபார்மேட்னு தெரிஞ்சிடும். அப்படி அது வரலைன்னா நீங்கள் செஞ்சது தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ரிவர்ஸில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஓகே, எனிவே இதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் ஃபார் சார்பிஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சார்பிஸ் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை நீங்களே செய்யுங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஓகே, இப்போ சார்பிஸ் மெத்தட் வரையும் முடிச்சாச்சு. மொத்தம் என்னென்ன டைப்லாம் பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன், அப்புறம் பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் ஃபார்மேஷன் செஞ்சுருப்போம். அப்புறம் டைரெக்டாக பார்சியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன்லேருந்து இன்டைரக்ட் பண்ணி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அப்புறம் லக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்வேஷன் செஞ்சுருப்போம். அதிலிருந்து உங்களுக்கு அஞ்சு டைப் செஞ்சுருப்போம். அதாவது டைப் ஒன்றுன்றது பி கமா க்யூ, டைப் டூன்றது பி க்யூ இஜெட்டு, டைப் த்ரீன்றது பிஎக்ஸ் தனியாகவும் கியூஐ தனியாகவும் பிரிக்கிறது, டைப் ஃபோருன்றது கிளைராட்ஸ் ஃபார்மேட்டு, அதாவது இஜெட் சீக்வல் டு பிஎக்ஸு ப்ளஸ் கியூஐ ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பிக்யூ டேம்னு எழுதுறது தான் கிளைராட்ஸ் ஃபார்மேட்டு. அந்த டைப் ஃபைவ்ன்றது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சார்பிட்ஸ் மெத்தட். ஓகே, சார்பிட்ஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி லக்ராஞ்சிஸ் லீனியர் ஈக்வேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பார்ட் சியில் வந்திருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள்.